திசைகள் வழங்கும் ஐந்து மணிச் செய்திகள் ஈப்போ மாநகர் மன்றத்தின் அடையாள விருதை பெறுவதற்கு பவித்ரா மட்டுமே தகுதி பெற்றுள்ளார் அவரின் கணவர் சுகு அல்ல மாநகர் மன்றம் விளக்கம் இந்தியர்களின் பாரம்பரிய சமையல் கலையை மலாய் மொழியில் விளக்கிக் கூறி வீடியோ காணொளி வழி யூடியூப் வலைப்பதிவில் பதிவேற்றம் செய்து குறுகிய காலத்திலேயே மிக பிரபலமாகியுள்ள எஸ் பவித்ரா மட்டுமே இபோ மாநகர் மன்றத்தின் உயரிய விருதான ஈப்போ மாநகர் அடையாள விருதை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளார் அவரின் கணவர் சுகு அந்த விருதை பெறுவதற்கு தகுதி பெறவில்லை என்று ஈப்போ மாநகர் மன்றம் இன்று விளக்கம் அளித்துள்ளது கணவர் சுகுவினால் கடுமையாக தாக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இருபத்தி எட்டு வயதான பவித்ரா ஈப்போ புந்தோங்கில் பிறந்து வளர்ந்து வராவார் எனவே பவித்ரா ஈப்போ வாசி என்ற அடிப்படையில் தான் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்ததற்காக அவருக்கு அந்த உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதாக ஈப்போ மாநகர மன்றத்தின் பொது உறவு அதிகாரி முகமது ஷரிசால் அஸ்மி விளக்கம் அளித்துள்ளார் இப்போவில் பிறந்து வளர்ந்தவர்கள் நாட்டிலும் உலகிலும் எந்த பகுதியில் வசித்தாலும் அவர்கள் புரிந்துள்ள சாதனையை அடிப்படையாக கொண்டு ஈப்போ மாநகர் அடையாள விருது வழங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு விருது பெறுகின்றவர்கள் நூறு பேர் கொண்ட பட்டியலில் இடம்பெறுவதை ஈப்போ மாநகர மன்றம் ஒரு மரபாக கொண்டுள்ளது அதன் அடிப்படையில்தான் கடந்த திங்கட்கிழமை ஈப்போ மாநகர மன்ற தலைவர் டத்தோ பண்டார் டத்தோ ருமாசி பகாரின் எஸ் பவித்ராவிற்கு ஈப்போ அடையாள விருது வழங்கி கௌரவித்துள்ளார் ஆனால் அந்த விருதை அவரின் கணவர் சுகுவிற்கு வழங்க இயலாது காரணம் சுகு சுங்கை சுப்பீட்டில் பிறந்தவர் என்பதால் அவரை ஈப்போ மாநகர மன்றம் கௌரவிக்க இயலாது என்று ஈப்போ மாநகர மன்றத்தின் பொது உறவு அதிகாரி முகமது ஷரிசால் அஸ்மி விளக்கமளித்துள்ளார் டத்தோ பாண்டார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மாபெரும் கௌரவிப்பு நிகழ்வில் தமது மனைவி பவித்ராவுக்கு மட்டும் பாராட்டு பட்டயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் தம்மை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் தமது பெயரை கூட அறிவிக்கவில்லை என்றும் அந்த நிகழ்விலேயே சுகு மனம் புழுங்கியுள்ளார் அத்துடன் தமது ஆதங்கத்தையும் மனைவி பவித்ராவிடம் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் சுகு பவித்ரா வீடு திரும்பிய பின்னர் நடந்த சம்பவத்தை பவித்ராவிடம் குத்தி காட்டி அவரை சுகு சண்டைக்கு இழுத்ததாக கூறப்படுகிறது அப்போது ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தில் பவித்ராவை சுகு கடுமையாக தாக்கியதன் விளைவாக முதுகு அடிபட்டு அவர் ஈபோ துவாங்கு பயனுடன் மருத்துவமனையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில்தான் கடந்த புதன்கிழமை மாலையில் மது அறிந்துவிட்டு சுகு ஈபோ பெரிய மருத்துவமனைக்கு வந்ததாக கூறப்படுகிறது தாம் வந்திருப்பது குறித்து தொலைபேசியில் தெரிவித்தும் தொலைபேசியை அடைத்து போட்டு தனது அக்கால் பவித்ராவை மறைத்து வைத்திருப்பதாக நினைத்து கத்தியுடன் மருத்துவமனை வார்டிற்குள் சுகு நுழைந்ததாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக கண்ணில் எதிர்பட்ட பவித்ராவை சுகு கடுமையாக தாக்கிவிட்டு அவரின் தங்கையை தேடிக்கொண்டு மருத்துவமனை வார்டுகளை கடந்து கொண்டிருந்த போதுதான் தாதியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சுகு மருத்துவமனை பாதுகாவலர்களால் வளைத்து பிடிக்கப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே இன்று வியாழக்கிழமை காலை பத்து மணியளவில் சுகு மீண்டும் ஈபோ மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்கு வரப்பட்டார் பிரதமர் தான் ஸ்ரீ முகதீன் யாசின் தலைமையிலான பிரிகாத்தா நேஷனல் அரசாங்கம் கடந்த மார்ச் முதல் தேதி நாட்டிற்கு தலைமையேற்ற பின்னர் அதன் அமைச்சர்கள் அனைவரும் தங்களின் சொத்து விவரங்களை எஸ்பிஆர்எம் எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் அதன் அடிப்படையில் பிரதமர் உட்பட அமைச்சர்களின் சொத்து விவரங்களையும் அவர்களின் மாத வருமானத்தையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தனது அகப்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது அந்த அகப்பக்கத்தின் தகவலின்படி அமைச்சரவையில் அதிக சம்பளம் பெறுகின்றவர்களின் பட்டியலில் முதல் இடத்தில் பிரதமர் தான் ஸ்ரீ மொகதீன் யாசின் உள்ளார் மொகைதீனின் மாத வருமானம் தொன்னூற்று மூன்றாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு அதேவேளையில் மொஹதீனின் மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடி வெள்ளிக்கும் மேல் உள்ளது என்று கணக்கு காட்டப்பட்டுள்ளது அதிகமாக சம்பளம் பெறுகின்றவர்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் கூட்டரசு பிரதேச அமைச்சர் தன்ஸ்ரீ அனுவார் மூசா உள்ளார் அனுவார் முசாவின் மாத வருமானம் எண்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு இருபது காசாகும் அவரை தொடர்ந்து மூன்றாவது நிலையில் சுற்றுலா கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ டாக்டர் செப்ரி கிடீங்கான் உள்ளார் அவருக்கு மாத வருமானம் எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி ஐம்பது வெள்ளியாகும் நான்காவது நிலையில் உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா ஜெயனுதீன் உள்ளார் ஹம்சா ஜெயுக்கு மாத வருமானம் எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி பதினைந்து வெள்ளி இருபது காசாகும் அதே வேளையில் அவரின் சொத்து மதிப்பு ஐம்பது லட்சம் வெள்ளி முதல் எண்பத்தி ஐந்து லட்சம் வெள்ளியாகும் ஐந்தாவது இடத்தில் பிரதமர் துறையின் பொருளாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முஸ்தபா முகமது வழங்குகிறார் அவரின் மாத சம்பளம் நானூற்று இருபத்தி ஏழு இருபது காசாகும் தவிர இதர ஐந்து அமைச்சர்களான வாணிப தொழில்துறை அமைச்சர் அஸ்மின் அலி பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முகமது யூசுப் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் டாக்டர் வி காசியோங் ஆகியோர் அதிகமான சம்பளத்தை பெறுகின்றவர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அவர்களுடன் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஹலிமா முகமது சாரிக் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துறை துணை அமைச்சர் அகமட் அம்சாத் முகமது ஹசீம் ஆகியோரின் சம்பளம் அறுபத்தி நான்காயிரத்து எண்பத்தி ஏழு வள்ளி நாற்பத்தி ஒரு காசுக்கும் அறுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு வள்ளி நாற்பத்தி ஆறு காசுக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ளது மனித வள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் எரிபொருள் மற்றும் இயற்கை வள அமைச்சர் டத்தோ டாக்டர் சம்சுல் அன்வார் நசாரா

இருபதுக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த ஆடவரின் சடலம் பாலாபெர்லிஸ் கம்போங் தானாபாரு ஆற்றுப் பகுதியில் மிதப்பதைக் கண்ட மீனவர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் இறந்த நபர் தாய்லாந்து பிரஜை என்றும் உடலில் எவ்வித காயங்களும் காணப்படவில்லை என்றும் கங்கார் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரண்ட் வாரி கியூ தெரிவித்தார் படகுத்துறையொட்டிய ஆற்றுப்பகுதியில் மிதந்த நிலையில் காணப்பட்ட அந்த ஆடவரின் சடலத்தை மீட்பதற்கு போலீசார் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையின் உதவியை நாடினர் வரும் ஆகஸ்ட் முதல் தேதியிலிருந்து பேருந்து ரயில் போன்ற பொது போக்குவரத்துகளிலும் மக்கள் நடமாடக்கூடிய பொது இடங்களிலும் மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது முகக்கவசத்தை அணியாதவர்கள் அல்லது முகக்கவசத்தை அணிய மறுக்கின்றவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு நோய் தொற்று தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டத்தின் கீழ் ஆயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்படும் என்று மூத்த அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்துள்ளார் பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவுக்கான அமைச்சர்கள் சிறப்பு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்மாயில் சப்ரி இன்று தெரிவித்துள்ளார் தஞ்சோங் மாலிம் சிலிம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணைய துணைத் தலைவர் டாக்டர் அஸ்மி ஷாரோம் தெரிவித்தார் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் பதினான்கு நாட்களுக்கு நடைபெறுவதற்கு அனுமதிக்கப்படுவதாக இன்று புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டாக்டர் அஸ்மி இதனை அறிவித்தார் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி கேந்திங் ஹைலண்ட்ஸ் அவானா ரிசோர்ட்டில் கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருந்த சிலிம் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சோங் மாலின் அம்னோ டிவிஷன் தலைவருமான டத்தோ முகமது குஷாரி அப்துல் தாலிப் மயங்கி விழுந்து பெந்தோங் மருத்துவமனையில் காலமானதைத் தொடர்ந்து இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்